தமது வாழ்வியல் பிரதேசங்களை விடுவிக்குமாறு கோரியும் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கேப்பாப்பிலவு மக்களுக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் வகையிலும் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மக்கள் இன்று வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். அஞ்சு வீடு நான் மாறி இப்ப ஒரு ஹோட்டல் போட்டு இருக்கிறேன். எந்த ஊரவன் என்ன பேனா கண்ட நான் கண்ணால கண்ணீர் தான் தின்றேன், திருப்பி கதைக்கிறேன். என்ன நான் தமிழனாகிய நான் இப்படி ஒரு துன்பத்தை படுறேன்னு கடவுளை தான் நினைக்கிறேன். 2007 இருந்து ஓட்டத்தோடயே நடந்து கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு முடிவு தரையில்ல. பொக்கனையில நடந்ததெல்லாம் உயிரை கொடுத்து உடமையை கொடுத்து வந்தும் இன்றைக்கும் நாங்கள் எங்களை சொந்த வீட்டுக்கு போயில. வீடு இல்லை, காணி இல்லை, பிள்ளை இல்லை, மற்ற பிள்ளையல்ல படிப்பு அநியாயமா போச்சு. எல்லாமே சிதறி சிதறிச்சு இன்றைக்கு நாங்கள் நடுத்தறிவில் நிற்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். எங்களை காணியை விட்டு நீங்கள் எழும்புங்க. நீங்கள் எங்களை உரிமையால தர மாதிரி எங்களை காணியால விட்டுட்டு நீங்கள் வேற இடத்துல போய் குடியிருங்க. அதுக்கு நாங்கள் இது இல்லை. அதை விட புதுக்குடியிருப்பு நடு மையத்தில் இப்படி ஒரு இராணுவ முகாம் இருக்கிறதே பெரிய ஒரு தப்பு. எந்த ஒரு உலக நாட்டில் எவ்வளவு யுத்தம் நடந்தாலும் அது ஒரு மக்களுக்குண்டா ஒரு உரிமையோடு நடந்து மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். ஆனால் இவியல் நாங்கள் 2005 இருந்து இந்த போராட்டம் நடத்துகிறோம். இந்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தீர்வு தர இல்லை. வாரது ஒரு இருக்கிறது 2 மணிக்காலத்தில் உங்களுக்கு 3 மாதத்தால் அறிவித்தால் வருமாம்மா போங்க. நீங்கள் போங்க, நாங்கள் கதைச்சி சொல்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு 2017 ஆகியும் எங்களை இன்னும் எங்களை காணியும் இந்த முடிவு தர இல்லை. தயவு செய்து எந்த ஒரு அரசாங்கமும் இதில் எங்களுக்கு முன்னுண்டு எங்களை காணியெல்லாம் மீட்டு தரணும். தரும் மட்டும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு இனி எழும்ப மாட்டோம். இனி இது இறுதி யுத்தம் எப்படி நடந்தோ அதே மாதிரி இறுதி போராட்டம். இவ்வளோ பேரும் நாங்கள் எங்களை சாகும்பெற உண்ணாவிரதம் மாதிரி இருப்போம். எங்களை காணிக்கு ஒரு முடிவு நீங்கள் தருமட்டும். இன்றைக்கு இல்லையோ நாளைக்கு இல்லையோ ஒரு கிழமை என்றாலும் நாங்கள் இதே இடத்துல இப்படியே இருப்போம். இருந்து முடிவு காண்டு தான் நாங்கள் எழும்புவோம். எவ்வளவு காணி இழந்தோம், வீட்டை இழந்தோம், பிள்ளைகளை இழந்தோம், எவ்வளவு வருமானம் நிற்குது. பனைன்ற பெருமதி என்ன, தென்னைன்ற பெருமதி என்ன, ஒவ்வொரு வீட்டின்ற பெருமதி என்ன, எல்லாம் மாடி வீடுகள் கண்ணுக்கு முன்னால் கிடக்குது. இன்றைக்கு நாங்கள் போய் இடம் பெயர்ந்து அவியண்ட விட்டு 5 நாள் இவியண்ட விட்டு 5 நாளைக்கு அகதி வாழ்க்கை இனியும் வாழ மாட்டோம். தமது காணிகளை இராணுவத்தினர் ஆக்கிரமித்து முகாம் அமைத்துள்ளதாக தெரிவித்து புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக நுழைவாயிலை மறித்து இந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்குடியிருப்பு மக்கள் காலை 7 மணி முதல் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பிரதேச செயலகத்தின் சேவைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடமை நிமித்தம் பிரதேச செயலகத்திற்கு வந்த ஊழியர்கள் மற்றும் சேவைகளை பெற்றுக்கொள்ள வந்த பொதுமக்கள் என அனைவரும் வெளியில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் தமது காணிகளை விடுவிக்கும் வரை பிரதேச செயலகத்திற்கு முன்னால் தமது போராட்டம் தொடரும் எனவும் மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.